2004க்கு அப்புறம் வந்து நான் வந்து ஆர்எஸ்டிசியில் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஒரு ஸ்கூலில் எனக்கு நிறைய வந்து அட்வைஸும் நிறைய கான்ஃபிடென்ட்டும் எனக்கு மேலும் மேலும் வந்து மேம் வந்து நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு நிறைய கொடுக்க கொடுக்க தான் நான் இந்த அளவுக்கு எம்சிஏ முடிச்சுட்டு நான் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு ஹேண்டினலில் நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு மேம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரே ஒரு பாரதிய கவிதை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன கவிதைனா, அன்னச்சத்திரம் 1000 வைத்தாலும் ஆலயம் 16 நட்டாலும் பின்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். மேமுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த கவிதை. என்னோடய பேக்கரி நேம் வந்து கிறிஸ் பேக்கரி. இது வந்து கல்பனா மேடமால் உருவாக்கி கொடுத்தது. எங்களுக்கு எங்களோட செல்ஃபா குரூப் ஆரம்பித்து எந்த ஒரு தொழிலும் கரெக்டாக எங்களுக்கு அமையாமல் இருக்கும்போது தான் வங்கி மூலியமாக மேடத்தை அணுகணும். மேடம் கொடுத்த ஒரு ஊக்கம் நம்பிக்கை மட்டும்தான் அந்த தொழிலை இன்றைக்கி 12-13 வருஷமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் இப்போ வந்து எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு 8-10 லேடிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த ஒரு தொழிலால் நிறைய மாற்றங்கள், குழந்தைங்களோட எஜுகேஷன், அவங்களோட வேலைகள், அவங்களோட படிப்பு, படிக்க வைக்கணுன்ற எண்ணமே எங்கள் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதனால் உருவாயிடுச்சு. அன்எஜுகேட்டட் லேடிஸால் கூட அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற நம்பிக்கை வந்து எங்கள் ஒரு 10 லேடிஸால் உருவாக்கி கொடுத்தது உண்மையிலே கல்பனா மேடம். மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன்.